வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபீஸில் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிக்கிறாரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் என்ன ஆஃபீஸில் நியூஸ் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் ஃபுல்லாக கிளியர் ஆகிற வரைக்கும் ஸ்கூல்ஸ்லாம் திறக்க மாட்டோம், அது போல் அவர் ஆஃபீஸ்லாவே சொல்லிட்டாரு. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸ் பயங்கரமாக பரவினு வருது. ஸோ அதுக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவது கம்மியாகுதோ அப்போ தான் நாங்கள் ஸ்கூல்ஸ் திறப்போம் சொல்லிட்டு இன்டெரக்டாகவே சொல்லிட்டாரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு அவங்க ஸ்கூல்ஸ் திறப்ப பற்றி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. ஸோ யாருமே பேனிக் ஆக வேண்டாம். ஸோ ஜனவரியில் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆக போது நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தா ஜனவரிலையும் ஸ்கூல்ஸ் திறக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பட் ஜனவரியில் திறக்கலனா கூட கண்டிப்பாக ஃபெப்ல தந்துருவாங்க, ஏன்னா போர்டு எக்ஸாம்னு ஒன்று வருது. அண்ட் போர்டு எக்ஸாம் அவங்க கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக 10th-க்கும் 11th-க்கும் கேன்சல் பண்ணிடுவாங்க. பட் 12th-க்கு கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றி என்ன சொன்னார்னு நீங்களே பாருங்க. கொரோனா வைரஸ் தொற்று குறைகின்ற பொழுது பள்ளியில் திறக்க யோசனை போய் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா மத்திய அரசாங்கமும் சிந்தித்து பார்க்கல, இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி கொரோனா வைரஸ் தாக்கி இருக்குது, அதுக்கு எப்படி செயல்படுத்த வேணும்னு சொல்ல நாங்கள் கூட பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசும் குறைக்கும், அதுக்கு வலியுறுத்துவோம். ஆக இன்னைக்கு உயிர் தான் முக்கியங்க. ஆக சில மாவட்டத்தில் சில மாநிலத்தில் அதிகமாக இருக்குது. அதே மத்திய அரசு இதெல்லாம் மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு போகும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய குழந்தைகள் முக்கியம். ஏன்னா படிப்பு அப்புறம்தான். அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளி திறவுவதற்கு முன்பாகவே பெற்றோரோட ஆசிரியருடைய நாங்கள் கருத்து கேட்டோம். ஏன்னா பள்ளி திறக்கலாம் என்று தான் நீங்கள் சொன்ன அந்த அடிப்படையில் தான் பள்ளி திறக்கலாம் முயற்சி செஞ்சோம். பெற்றோர் ஆசிரியருடைய கருத்தை கேட்கின்ற பொழுது அவரெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. சில அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தெல்லாம் கொரோனா வைரஸ் தொற்று இருக்கும்போது இன்னைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கு போனால் தொற்று எப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் தள்ளி வச்சுருக்கிறோம். கொரோனா வைரஸ் தொற்று குறைகின்ற பொழுது நாங்கள் இதை பள்ளி திறக்கப்படும். ஆக இது வந்து சாதாரண விஷயம் அல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மிக கவனமாக எச்சரிக்கையாக அரசு இதை கையாளும். அதாவதுங்க எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்கணும்ல, படிக்கிறவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லை. ஆகவே ஆமாம், அவர் விருப்பப்பட்டால் படிக்கலாம், யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. படிப்பு என்பது ஒரு முக்கியம், அதே வேளையில் உயிர் என்பது அதை விட முக்கியம். ரெண்டையும் பார்க்க வேணும். ஆகவே இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியை தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா அரசு பள்ளியில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேணும். பெற்றோருடைய எண்ணத்தை அறிந்து தான் பள்ளியில் திறக்க முடியும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் பெற்றோருடைய கருத்துக்களை கேட்டோம். பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்ப மறுத்தார்கள். அவே பள்ளி திறக்க வாய்ப்பில்லாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று மற்ற மாவட்டங்களிலும் குறைகின்ற பொழுது பள்ளியில் திறக்க பெற்றோருடைய கருத்து கேட்கப்படும். அவர்கள் இசைவளித்தால் பள்ளி திறக்கப்படும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.